வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹரிஷ், த ஸ்டூபிட் காமன் மேன். இன்னைக்கு போகி நான் பேச போகிற விஷயத்துக்கு ரொம்பவே ஏற்ற நாள். எனக்கு கொஞ்ச நாளாக மனசில் நெருடலாக ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்தது. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ பண்ண ஆரம்பித்தேன். உங்களில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நம்மளோட கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் சமீபத்தில் குப்பைகள் மேம்பாட்டிற்கு ஒரு தனியார் நிறுவனம், அவங்க பேர் உர்பேசர் சுமித், அவங்கள பயன்படுத்தி குப்பை மேம்பாட்டை பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் தனியார் நிறுவனம்னாலும் அதுல வேலை செய்யறது என்னவோ நம்ம ஒரு மனுஷங்க தானே. இவங்களுக்கு இந்த குப்பையை கூட்டி அள்ளுறதுக்கு தொடப்போம், பிரிக்கிறதுக்கு தேவையான பின்ஸ், கையில போடுறதுக்கு கிளவுஸ், டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஆட்டோ, இப்படின்னு அந்த தனியார் நிறுவனம் அவங்களுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் இருந்துட்டா அவங்க பாக்குற வேலை அவ்வளோ ஈஸியானதா என்ன? இதுதாங்க என் மனசுல உறுத்திட்டு இருந்த அந்த ஒரு விஷயம். ஃபாரின் கண்ட்ரிஸ் ஏண்டா பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் சுத்தமாக இருக்குன்னு சொல்லுவானுங்க. ஆனால் இங்கே ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், கவர்மெண்ட் சரியில்லை, இது பண்ணலை, அது பண்ணலை அப்படின்னு சொல்கிற நாம இந்த விஷயத்தில் வெக்கப்பட வைக்கிறதுக்காக சென்னை கார்பரேஷன் இதை பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் நம்மளோட ஃபஸ்ட்டு கடமை ஒன்றே ஒன்று தான், குப்பையை குப்பை தொட்டியில் போடுறது தான். இந்த ட்ரை வேஸ்ட்டு, வெட் வேஸ்ட்டு, அதுக்கெல்லாம் நம்ம போகிறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குங்க. நான் ரீசெண்ட் டேஸாக மார்னிங் வாக்கிங் போகையில் மக்களோட அலட்சியத்தினால இந்த மாதிரி நிறைய காட்சியை என்னால் பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும்போது நான் சந்தித்த இந்த தூய்மை தெய்வங்கள்கிட்ட பேச முடிஞ்சுது, அதை இப்போ கொஞ்சம் பாருங்கள். ஸோ இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்படி வெளில குப்பை போடுறாங்களே, குப்பை தொட்டி கொடுத்துமே குப்பை போடுறாங்கல்ல, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? மக்கள் இது சரியான விழிப்புணர்வு இல்லை. ஏன் ஏன் வெளில கொட்டுறாங்க பொதுவாக? ஒன்று பின் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஓகே. ரெண்டாவது விஷயம் வந்து அது வந்து நம்ம போடுறோம், அது அள்ளுறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு தெரிஞ்சா இனிமேல் வெளியே கொட்ட மாட்டாங்க. கொட்ட மாட்டாங்க. ஒன்று வீட்டை வெளியே வச்சு நம்ம வராங்க, வீட்டு வெளியே அவங்க ஸ்வீப்பர்ஸ் கிட்ட கொடுக்கலாம், ஏன்னா இனிமேல் டியூ வீட்டை வச்சுட்டு கொடுக்கலாம். அதை விட்டுட்டு இவங்க டைரெக்டாக வேலைக்கு போகிற அவசரத்தில் போகும்போது தூக்கி அடிக்கிறாங்க. தூக்கி அடிக்கிறதுனால அது வந்து பட்டு சதுரி இருக்காங்க, மாடு கால்நடைகள்லாம் வந்து சாப்பாடுக்காக இங்கே வந்து பிச்சு எல்லாத்தையும் வெளியே போட்டு. ஓகே. ஸோ இது மேலே ஏறி அதுங்க பண்ணுதுங்க? இது ஓவர்ஃப்ளோ ஆகும்போது மாடுங்க பாதி முக்கால்வாசி எல்லாத்தையும் வெளியே வலிச்சு போட்டுருது. சரி, அது போட்டுறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் வேலை வந்து கஷ்டம். பட்டு நீங்கள் இந்த மாடுங்க மேலே அதிக தப்பா இல்லை மனுஷங்க மேலே அதிக தப்புன்னு நினைக்கிறீங்களா? ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் 50. ஆனால் நம்ம திருந்த முடியல சீக்கிரமா? ஆ, மாற்றிக்கலாம். மக்கள் மனசு வச்சா மாற்றலாம், நினச்சா மாற முடியாது இல்லை. கொஞ்சம் யோசிக்கணும். எந்த அளவுக்கு இது தொட்டு அள்ளும் போது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும்? ஸ்மெல்லு ஓவராக இருக்கும். ஒரு 10 நாள் 15 நாள் குப்பை வந்து அப்படியே டம்ப் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து போடும்போது அதை செக்ரிகேட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கேர்னஸ் ஆகும், டைம் வந்து மயக்கம், அதை எப்படி சொல்கிறது, நம்மளால் சுவாசிக்க முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சு யாருக்காவது ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா? அதனால் நிறைய இது மெடிக்கல் இதெல்லாம் இதில் எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க. மெடிக்கல் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் இதில் போடக்கூடாது, ஆனால் அதை வந்து யாரும் பார்க்காத நேரத்தில் மெடிக்கல் இதில் எடுத்துகிட்டு வந்து போட்டுடுறாங்க. ஓகே. அதுமாரி ஊசி, சிரிஞ்சு, மாத்திரைங்க, டேப்லெட்ஸ் அதெல்லாம் வாசம் வருது, ஸ்மெல் வருது அப்படின்னு. தன்னோட கடமையில் இருந்து சிறிதும் தவறாமல் இந்த தூய்மை தெய்வங்கள் கொடுத்துருக்க அவுட்புட்டை பாருங்க. இந்த வீடியோவை பார்த்து யாராச்சும் ஒருத்தர் ஒரு குப்பையை அந்த பின்னில் போட்டால் அதுவே என்னோட முதல் வெற்றி. பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு சீ இன் த வேர்ல்டு அப்படின்னு மகாத்மா காந்தி சொன்ன அந்த லைன்ஸை ரிமைண்ட் பண்ணி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். என் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் டு சென்னை கார்பரேஷன்